ولقد يسرنا القران للذكر فهل من مدكر அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்துஹூ அல்லாவி நல்லதியார்களே இன்னைக்கு நம்ம தமிழ் தஜ்வீத் சேனலில் சூரா மாரிச் நம்ம தஜ்வி சட்டத்தோட பார்க்க போகிறோம் மாரிச் அப்படின்னா வழிகள் அப்படின்னு பொருள் இந்த அல் குர்ஆன்ல எழுபதாவது சூறா இது வந்து ஒரு மக்கி சூறா இந்த சூரால மொத்தம் நாற்பத்தி நான்கு வசனங்கள் இருக்கு இந்த நாற்பத்தி நான்கு வசனங்களில் நம்ம முதல் இருபத்தி நான்கு வசனங்கள் தான் இப்போ தஜ்வீத் சட்டத்தோட பார்க்க போகிறோம் ரஹீம் سأل سائل بعذاب واقع للكافرين ليس له دافع من الله ذي المعارج تعرج الملائكة والروح إليه في يوم كان مقداره كان مقداره خمسين ألف سنة فاصبر صبرا جميلا إنهم يرونه بعيدا ونراه قريبا يوم تكون السماء كالمهل وتكون الجبال كالعهن ولا يسال حميم حميما يبصرونهم يود المجرم لو يفتدي من عذاب يومئذ ببنيه وصاحبته واخيه وفصيلته التي تؤويه ومن في الأرض جميعا ثم ينجيه كلا إنها لظى نزاعة للشوى تدعو من أدبر وتولى وجمع فأوعى إن الإنسان خلق هلوعا إذا مسه الشر جزوعا وإذا مسه الخير منوعا إلا المصلين الذين هم على صلاتهم دائمون அடுத்து இந்த இருபத்தி நான்கு ஆயத்துக்கள்ல வரக்கூடிய தஜ்வீத் சட்டங்கள் நம்ம பார்க்கலாம் முதலாயத் இந்த ஆயத்தில் இங்கே சீன் மேலே அலிஃப் பக்கத்தில் பெரிய மது இருக்குது அஞ்சுலேருந்து ஏழு அலிஃப் வரைக்கும் நம்ம நல்லா நீட்டி ஓதணும் இங்கே அப்புறம் பாய் இருக்குது இங்கே வந்து எக்கலாபுடைய சட்டம் வருது அப்போ இந்த தன்வீனில் உள்ள நூனுடைய சப்தத்தை நம்ம மீமாக மாற்றி குண்ணா செஞ்சு ஓதணும் இங்கே ஆல்ரெடி குட்டி மீம் கொடுத்துருக்காங்க அப்போ இது எப்படி ஓதணும் ச இலும் அப்படின்னு இந்த இடத்துல குண்ணா செய்யணும் இங்கே தன்வின் அப்புறம் வாவ் இருக்கு இங்கேயும் குண்ணா செஞ்சு ஊதணும் ஆயத்தோசேரில் முடிஞ்சிருக்கு சுக்குன் வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும் இரண்டாவது ஆயத் இந்த ஆயத்தில் இங்கே ராக்கு கீழே ஜேர் இருக்கு ராவை லைட்டாக ஊதணும் ஆயத் வந்து தோபேஸ்டில் முடிஞ்சிருக்கு சுக்குன் வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும் மூணாவது ஆயத் மீனில் இந்த ஆயத்தில் அவ்வான்ற வார்த்தைக்கு முன்னாடி ஜபர் இருக்குது அவ்வளோன்ற வார்த்தையை வல்லினமாக ஓதணும் இங்கே ராக்கு கீழே ஜேர் இருக்குது ராவை லைட்டாக ஓதணும் ஆயத் ஜேரில் முடிஞ்சிருக்கு சுக்குன் வச்சு இந்த ஆயத்தை நிறுத்தணும் நான்காவது ஆயத் துல்மலூர் كان مقداره خمسين الف سنه இந்த ஆயத்தில் இங்கே ரா மேலே பேசுருக்கு ராவை வல்லினமாக ஊதணும் இங்கே பெரிய மது இருக்குது அஞ்சுலேருந்து ஏழு அழி வரைக்கும் நீட்டி ஊதணும் இங்கே ரா மேலே ஷத் இருக்குது இருக்குது ராவை அழுத்தி உச்சரித்து வல்லினமாக ஊதணும் இங்கே வந்து காஃப் மேலே சுக்குன் இருக்குது சுக்குன் பெற்ற காஃப் வந்து கல்கலாவோடைய இழுத்து அசைச்சி உச்சரித்து ஊதணும் இங்கே ரா மேலே இருக்குது இந்த ராவையும் நம்ம வல்லினமாக ஊதணும் ஆயத் வந்து ஜேரில் முடிஞ்சிருக்கு சுக்குன் வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும் ஆனால் குண்டுத்தால் இந்த ஆயத்து முடிஞ்சிருக்கு சுக்கூன் வச்சு ஹா சப்தத்துல நம்ம இந்த ஆயத்தை நிறுத்தணும் அப்போ இங்க எப்படி ஓதணும் அல் அல்ஃபசனா அப்படின்னு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தி முடிக்கணும் அஞ்சாவது ஆயத் ஃபாஸ்பேர் சோபரா ஜமீல இந்த ஆயிரத்துல இங்க சுக்குன் பெற்ற ராக் முன்னாடி ஜேர் இருக்கு இந்த ராவை ராவலைட்டா ஊதணும் இங்க தன்வினுக்கு அப்புறம் ஜிம் இருக்கு இங்க குன்னா செஞ்சு ஊதணும் ஆயத் தோஸ் அபர்ல முடிஞ்சிருக்கு ஜபரில் ஒரு ஆயத் முடிஞ்சா இரண்டு ஜபர்ல ஒரு ஜபரை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக ஒரு சேர்த்து நம்ம நீட்டி நிறுத்தணும் அப்படின்னா இங்க ஜமீலா அப்படின்னு இந்த இடத்துல நம்ம நிறுத்தணும் ஆறாவது ஆயத் இந்த ஆயத்துல இங்கே நூன் மேலே ஷத்து இருக்கு குண்ணா செஞ்சு ஓதணும் ரா மேலே ஜபர் இருக்கு ராவை வல்லினமா ஓதணும் ஆயத் ஜபரில் முடிஞ்சிருக்கு நீட்டி இந்த ஆயத்தை நிறுத்தி முடிக்கணும் ஏழாவது ஆயத் இந்த ஆயத்தில் வந்து இங்கே ரோ மேல ஜபர் இருக்குது ராவை வல்லினமாக ஊதணும் இங்கே ராக்கு கீழே ஜீர் இருக்குது இந்த ராவை லைட்டாக ஊதணும் தோ சபரில் முடிஞ்சிருக்கு நீட்டி இந்த ஆயத்தை நிறுத்தி முடிக்கணும் எட்டாவது ஆயத் உ கூ இந்த ஆயத்துல எங்க மீன் பக்கத்துல அலிஃப் மேலே பெரிய மந்திருக்கு அஞ்சுல இருந்து ஏழு அலிஃப் வரைக்கும் நல்லா நீட்டி ஊதணும் இந்த ஆயத் இந்த ஆயத்துல எங்க பெரிதளவு தஜ்வி சட்டங்கள் இல்லை ஆயத் வந்து ஜேரில் முடிஞ்சிருக்கு சுக்குன் வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும் பத்தாவது ஆயத் வலாயஸ் அலு ஹமீ முன் ஹமீமா இந்த ஆயத்தில் வந்து இங்கே அப்புறம் ஹா இருக்கு ஹா வந்து இலஹாருடைய எழுத்து அதாவது குண்ணா செஞ்சு ஓதக்கூடாத எட்டு எழுத்துல ஒன்று அப்போ இந்த இடத்துல நம்ம குண்ணா செய்யாமல் ஓதணும் ஆயத்தோ ஜபர்ல முடிஞ்சிருக்கு நீட்டி இந்த ஆயத்தை நிறுத்தி முடிக்கணும் பதினோராவது ஆயத் இந்த ஆயத்துல இங்கே ஆயத்துக்கிடையில பா இருக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல நிறுத்தி ஊதணும் இங்கே ஜீம் மேல சுக்குன் இருக்கு சுக்குன் பெற்ற ஜீம் கல்கலாவுடைய எழுத்து அசைச்சு உச்சரிச்சு ஊதணும் இங்கே ராக்கு கீழே ஜேர் இருக்கு ராவை லைட்டா ஊதணும் இங்கே பா இருக்கு இங்கே இயக்கலாபுடைய சட்டம் வருது அப்ப இந்த இடத்துல தண்வீன்ல உள்ள நூனுடைய சப்தத்தை மீமா மாத்தி குண்ணா செஞ்சு ஊதணும் ஆயத் ஜேரில் முடிஞ்சிருக்கு சுக்குன் வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும் பனிரெண்டாவது ஆயத் இந்த ஆயத்தில் பெரிதளவு தஜ்வீத் சட்டங்கள் இல்லை ஆயத் ஜேரில் முடிஞ்சிருக்கு சுக்குன் வச்சு ஆயத்தை நம்ம நிறுத்தணும் பதிமூணாவது ஆயத் இந்த ஆயத்திலையும் பெரிதளவு தஜ்வீத் சட்டங்கள் இல்லை ஆயத் ஜேரில் முடிஞ்சிருக்கு சுக்குன் வச்ச ஆயத்தை நம்ம நிறுத்தணும் பதினான்காவது ஆயத் மயூஞ்சி இந்த ஆயத்தில் இங்கே சுக்குன் பெற்ற நூனுக்கு பின்னாடி ஃபாய் இருக்குது குண்ணா செஞ்சு ஓதணும் இங்கே சுக்குன் பெற்ற ராக்கு முன்னாடி ஜபர் இருக்கு இந்த ராவை வல்லினமா ஓதணும் இங்கே தன்வீனுக்கு அப்புறம் சா இருக்குது குண்ணா செஞ்சு ஓதணும் மீன் மேலே ஷத் இருக்குது இங்கேயும் குண்ணா செஞ்சு ஓதணும் இங்கே சுக்குன் பெற்ற நூனுக்கு பின்னாடி ஜீம் இருக்குது இங்கேயும் நம்ம குண்ணா செஞ்சு ஓதணும் ஆயத் ஜேரில் முடிஞ்சிருக்கு சுக்குன் வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும் பதினைந்தாவது ஆயத் கல்லா இன் இந்த ஆயத்துல இங்க ஆயத்துக்கெல்லாம் தோயிருக்கு கண்டிப்பா இந்த இடத்துல நிறுத்தி ஓதணும் இங்க நூண்மலை சத்து இருக்கு குன்னா செஞ்சு ஓதனும் ஆயத்து வந்து ஹரக்கத்தே இல்லாத ஒரு யால முடிஞ்சிருக்கு இப்படி ஒரு ஆயத்து வந்து ஹரக்கத்தே இல்லாத யால முடிஞ்சதுன்னா அந்த அறக்கத்தை இல்லாத யாக்கு முன்னாடி எழுத்த நம்ம பார்க்கணும் முன்னாடி எழுத்துல ஜபரோ கடா ஜபரோ இருந்ததுன்னா அந்த யா வந்து ஒரு அலிஃப் மாதிரி அப்ப அந்த ஆயத்தை நம்ம நீட்டி நிறுத்தணும் அப்ப இந்த இடத்துல எப்படி நிறுத்தணும் அப்படி இந்த இடத்த நம்ம நிறுத்தி முடிக்கணும் பதினாறாவது ஆயத் இந்த ஆயத்தில் இங்கே தன்வின் அப்புறம் லாம் இருக்கு லாம் வந்து முடி எழுத்து அதாவது முடி எழுத்துல குன்னா செஞ்சு ஊதக்கூடாத எழுத்து அப்போ இந்த இடத்துல நம்ம குன்னா செய்யாமல் ஊதணும் இங்கேயும் இந்த ஆயத்தை பாருங்க ஹரக்கத்தே இல்லாத யாழை முடிஞ்சிருக்கு அப்போ அதுக்கு முன்னாடி எழுத்துல என்ன இருக்குது இருக்குது இருக்கு ஜபர் இருந்தால் இந்த யா வந்து ஒரு அலிஃப் மாதிரி நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஹரக்கத்தே இல்லாத யால ஒரு ஆயத்து முடிஞ்சதுன்னா அதுக்கு முந்தனை எழுத்து நம்ம பார்க்கணும் முந்தனை எழுத்துல ஜபரோ கடா ஜபரோ இருந்ததுன்னா அந்த ஹரக்கத்து இல்லாத யா ஒரு அலிஃப் மாதிரி நம்ம நினைச்சுக்கணும் அப்ப இதை வந்து நம்ம எப்படி நிறுத்தணும் நீட்டி நிறுத்தணும் அப்படின்னு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும் பதினேழாவது ஆயத் மன் அது பரோ தவல்ல இந்த ஆயத்தில் இங்கே சுக்குன் பெற்ற நூனுக்கு பின்னாடி அலிஃப் இருக்கு அலிஃப் மேலே எந்த ஹரக்கத் வந்தாலும் ஜபர் ஜேர் பேஷ் எந்த ஹரக்கத் வந்தாலும் அது ஒரு ஹம்சா மாதிரி அப்போது சுக்குன் பெற்ற நூனுக்கு பின்னாடி ஹம்சா வர்றது வந்து ஒரு இலுஹாருடைய எழுத்து அதாவது நம்ம குன்னா செஞ்சு அந்த இடத்துல ஊதக்கூடாது அப்போ இந்த இடத்துல நம்ம குண்ணா செய்யாமல் ஊதணும் இங்கே ரா மேல ஜபர் இருக்கு ராவை வல்லினமாக ஊதணும் ஆயத்து வந்து மறுபடியும் ஒரு ஹரக்கத்தே இல்லாத யால முடிஞ்சிருக்கு அப்போ அதுக்கு முந்தினையத்து லாம் லாம் மேலே ஜபர் இருக்கு அப்போ இந்த யா வந்து ஒரு அலிஃப் மாதிரி அப்போ நம்ம நீட்டு நிறுத்தணும் எப்படி நீட்டி இந்த நம்ம நிறுத்தணும் பதினெட்டாவது ஆயத் இந்த ஆயத்தில் பெரிதளவு சட்டங்கள் இல்லை ஆயத் வந்து மறுபடியும் அறக்கத்தே இல்லாத யால முடிஞ்சிருக்கு அதுக்கு முந்தின இடத்துல ஆயின் மேலே இருக்குது அப்போ அந்த யா ஒரு அலிஃப் மாதிரி அப்போ நம்ம நீட்டி ஆ அப்படின்னு இந்த இடத்துல நம்ம நிறுத்தணும் பத்தொன்பதாவது இந்த ஆயத்தில் நூன் மேலே ஷத் இருக்கு குன்னா செஞ்சு ஊதணும் இங்க நூனை சாக்கினுக்கு அப்புறம் சீன் இருக்கு இங்கேயும் குண்ணா செஞ்சு ஊதணும் ஆயத் தோசபர்ல முடிஞ்சிருக்கு நீட்டி இந்த ஆயத்தை நிறுத்தி முடிக்கணும் இருபதாவது ஆயத் இந்த ஆயத்துல வந்து இங்க ரா மேல சத்திற்கு பேசிருக்கு ராவை அழுத்தி உச்சரிச்சு வலினமா ஓதணும் ஆயத்ல முடிஞ்சிருக்கு நீட்டி இந்த ஆயத்தை நிறுத்தி முடிக்கணும் இருபத்தி ஒன்றாவது ஆயத் இந்த ஆயத்துல இங்க ரா மேல பேசிருக்கு ராவை வலினமா ஓதணும் ஆயத்தோசபர்ல முடிஞ்சிருக்கு நீட்டி இந்த ஆயத்தை நிறுத்தி முடிக்கணும் இருபத்தி இரண்டாவது ஆயத் இல்லல் முசல்லீன் இந்த ஆயத்தில் வந்து பெரிதளவு தஜ்வி சட்டங்கள் இல்லை ஆயத் ஜபரில் முடிஞ்சிருக்கு சுக்குன் வச்சி இந்த ஆயத்தை நிறுத்தணும் இருபத்தி மூணாவது ஆயத் அல்ல இந்த ஆயத்தில் வந்து இங்கே அலிஃப் மேலே பெரிய இருக்குது அஞ்சுலேருந்து ஏழு அலிஃப் வரைக்கும் நீட்டி ஓதணும் ஆயத் ஜபர்ல முடிஞ்சிருக்கு சுக்குன் வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும் இந்த ஆயத்தில் இங்க சின்ன மதி இருக்கு மூணுல இருந்து நாலு வரைக்கும் நீட்டி ஊதணும் இங்க தன்வின் அப்புறம் மீம் இருக்கு குன்னா செஞ்சு ஊதணும் ஆயத் தோ பேஸ்ட்ல முடிஞ்சிருக்கு சுக்குன்னு வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தி முடிக்கணும் அலமதுல்லா அல்லாவின் நல்லடியார்களே இந்த சூறாவை வீட்டில் மறக்காமல் ஓதி ரிவைஸ் பண்ணி பாருங்கள் பாடம் சம்மந்தமாக உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அல்லாஹ் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்காத்தூ